பாலச்சந்திர சார் வந்து என் கண்ணை பார்த்து தான் அவர் என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. அவன் கண்ணல ஏதோ ஒன்னு இருக்கு, பவர் இருக்கு. ஏதோ ஒன்னு இருக்கு, சும்மா அப்படி பார்த்தவசர சம்திங் ஒரு ஏதோ ஒன்னு இருக்கு அவங்க கிட்ட. அப்படி சொல்லி என்ன சொன்னாங்க, அந்த கண்ணை வச்சு தான் உங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சேன். அந்த கண்ணை நான் இப்ப தானம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்மணிகள் நீங்களும் அதை தானம் பண்றீங்க. என்னுடைய கண்மணிகள் லட்ச பேர்ல இருக்காங்க. ஆண்டவனுங்கிறது எங்கேயோ நமக்குள்ளதான் இருக்க. இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியே இருக்க முடியாது. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்ப உங்களுக்கு குறையுதோ அப்பதான் நிம்மதி தானா வேலும். ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது, சோ இந்த 1.5 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் என் பேர்ல இருக்கிற இந்த ராகவேந்திர மண்டபத்தை இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு நாம வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால தான் உடனே ஊயில் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி என்ன? உயில வந்து எப்போனா மாத்திக்கலாம், எப்பனா மாத்திடலாம். ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. எப்பவுமே வந்து நாளைக்கு நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே இங்கே இருக்கிறத நாளைக்கு பற்றி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதும் நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம இருக்கோம் சொன்னா பிகாஸ் ஆஃப் யெஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேற்று நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். ஸோ நாளைக்கு எங்க இருக்கு, நம்ம கையில தானே இருக்கு. நாளைக்கு நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும் நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வந்து வரும். குழப்பம் நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க கடவுளை விட பொண்டாட்டிய விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன், ரொம்ப அடிபட்டு சொல்றேன், அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுருக்கேன். நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். டாப்ல போறவங்க எல்லாருமே தனியா தான் இருப்பாங்க. எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில வந்து நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் வந்து மறுபடியும் போகணும். உச்சில போயிட்டோம், உச்சிலே இருந்தோம் சொன்னா, உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா தானாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். பல கல்யாணம் பண்ண சந்தோஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் பையன் சொன்னா பையன் கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும், பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும். நிம்மதி சந்தோஷம் சொன்னா நிம்மதி டக்குன்னு போயிடும், மறுபடியும் சந்தோஷத்துக்கு கீழே இறங்கி வரணும், கீழே இறங்கி வரணும். இறங்கி மேல போறதுதான் வாழ்க்கை, அது சந்தோஷமா செய்யலாம். Many people don't believe miracle. Miracles do happen. See, an ordinary bus conductor sharing a dais with the greatest living legends is a miracle. Miracles do happen.